ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இன்னைக்கு கல்வியின் முழுமுதற் கடவுள் ஸ்ரீ சரஸ்வதி தேவியின் குருவான ஸ்ரீ ஹயக்ரீவர் ஸ்தோத்திரம் வேதாந்த தேசிகர் இயற்றியதை பார்க்கலாம். ஹயக்ரீவர் மகாவிஷ்ணுவின் வடிவம். மது கைடபர்ன்ற அசுரர்கள் பிரம்மதேவன் டேந்து வேதங்களை கவர்ந்து சென்றனர். அப்போ ஸ்ரீமன் நாராயணன் பரிமுகனாய், அதாவது குதிரை முகத்துடன் அவதாரம் செய்து அசுரர்களை வென்று வேதங்களை மீட்டு வந்தார் அப்படின்றது புராணம். வேதங்களை காப்பதற்காக மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் தான் ஹயக்ரீவர். இது தசாவதாரங்கள்ல வரதில்ல. ஹயக்ரீவா, ஹயான்னா குதிரை, கிரீவான்னா கழுத்து. ஹயக்ரீவர் என்றால் குதிரை முகம் கொண்டவர் அப்படின்றது பொருள். பிராணிகள்ல குதிரை அறிவு மிக்கது. யுத்த காலங்களில் தன்னுடைய எஜமானன் சோர்வுற்றதை பார்த்தால் தானாகவே யுத்த பூமியிலிருந்து அவனை வெளிக்கொணர்ந்து விடுமாம். அவ்வளவு அறிவுமிக்கதாம் குதிரை. வேகத்தின் குறியீடு மட்டுமல்ல, அறிவுக்கு உதாரணமாக திகழ்வதும் கூட. அதனால்தான் ஞானத்தையும் யோகத்தையும் பறைசாற்றுகிற விதமாக குதிரை முகத்துடன் காட்சி தருகிறார் ஸ்ரீ ஹயக்ரீவர். பிரம்மமாகவும் ஞானமாகவும் திகழ்கிறார் ஸ்ரீ ஹயக்ரீவர். கல்விக்கு சரஸ்வதி தேவியை வழிபட வேண்டுமென்றால் ஞானம் பெற ஞானகாரகனான தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும்ன்றது அனைவருக்குமே தெரிந்தது. ஆனால் பலருக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது, படித்தது நினைவில் இருப்பதில்லைன்றதுதான். எவ்வளவு கஷ்டப்பட்டு படித்தாலும் படித்தவை எல்லாம் மறந்து விடுகிறதுன்றது மாணவர்களுடைய புலம்பல். மாணவர்கள் மட்டுமல்ல, பெரியோர்களுக்கும் சேர்த்துதான் பலருக்கும் இருக்கும் பெரிய பிரச்சனை ஞாபக மறதி. இப்படிப்பட்ட மறதியால் அவதிப்படுபவர்கள் ஞான சக்தி அதிகரிக்க லக்ஷ்மி ஹயக்ரீவரை வணங்கலாம். இந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் சொல்றது அவர் பக்தர்களின் குறைபாடுகளை போக்கி விடுகிறாராம், கற்பதில் உள்ள எல்லா இடையூறுகளையும் நீக்கி விடுகிறாராம். அது மட்டுமல்லாமல் அறிவு அலைகளை உற்பத்தி செய்யும் சமுத்திரமாகவும் திகழ்கிறாராம். மனதில் ஹயக்ரீவரின் உருவம் தோன்றினாலே மன இருள் மறைகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்தோத்திரத்துல. அதனால் லக்ஷ்மி ஹயக்ரீவர் ரூபத்தை தரிசனம் செய்தாலே ஞானம், நினைவாற்றல், செல்வம் போன்ற பல நன்களை பெற முடியும் அப்படின்றது நிச்சயம். குழந்தைகள், பெரியோர்கள்னு அனைவருமே இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யலாம். இந்த ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகர் இயற்றியிருக்கார்னு பார்த்தோம். தேசிகர் பல ஸ்தோத்திரங்களை செய்திருந்தாலும் இதுவே அவருடைய முதல் ஸ்தோத்திரம். தேசிகர் திருவகீந்திரபுரத்துல கருடன் டேந்து ஹயக்ரீவ மந்திரோபதேசம் பெற்றார். பிறகு அவர் அங்குள்ள சிறிய குன்றின் மேல அமர்ந்து அதை ஜபம் செய்தார். அப்போ ஹயக்ரீவர் தேசிகருக்கு முன்னாடி பிரத்யக்ஷமா காட்சி கொடுத்தார். அந்த சமயத்துல அவர் இந்த ஸ்துதியை பாராயணம் செய்தார். அவ்வளவு சக்தி வாய்ந்த அற்புதமான ஸ்லோகம். அதனால அவருக்கு ஹயக்ரீவரின் அருள் பரிபூர்ணமாக கிடைச்சது. கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியார்ன்ற பெருமை பெற்றார். இதை நம்ம முந்தின பதிவுல கூட பார்த்தோம். தேசிகர் ஹயக்ரீவரை பிரத்யக்ஷமாக பார்த்து இயற்றிய ஸ்தோத்திரம்ன்றதுனால அவர் நேர்லேயே பார்த்து வர்ணிக்கிறார். இந்த ஸ்தோத்திரத்துல ஹயக்ரீவருடைய தயைன்ற அலைகள் அவருடைய கட்டாட்சம் விழத்துக்கு முன்னாடியே பக்தர்களை போய் அடைந்து விடுகிறதாம். அவருடைய வாத்சல்யமானது சங்கல்ப மாத்திரத்திலேயே, நினைத்த மாத்திரத்திலேயே அவருடைய கண்கள் பார்க்க கூட தேவையில்லையாமா, அப்படி அவருடைய அருள் கட்டாட்சம் உடனே கிடைக்கிறதாமா. அது காமதேனுவை போல தரக்கூடியதாமா. அப்படிப்பட்ட வாக்கானது எல்லோருடைய காதில் அமுதமென பாய்ந்து எல்லாருடைய அபிலாஷையும் பூர்த்தி செய்யறது அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இந்த ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ வேதாந்த தேசிகரை ஏற்றிய ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரம். ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரம். ஸ்ரீமான் வெங்கடநாத்தாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மஹே. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மஹே. ஸ்தவ சித்தம் சுத்த ஸ்பட்டிக மணி பூப்ரத் பிரதிபடம் சுதா சத்ரீச்சிபிர்த்யுதிபிரவதாத த்ரிபு வனம் அனந்தை த்ரையந்தைரணு விஹித கேஷா ஹலஹலம் ஹதாஷேஷாவத்யம் ஹயவதன மீடி மகிமகஹ சமாஹாரஸ் சாம்னாம் பிரதிபத மிருச்சாம் தாமயஜுஷாம் லயஃப் பிரத்யூகாணாம் லஹரி விததிர் போத ஜலதேஹே கதாதர்ப க்ஷுப்யத் கதக குல கோலாஹலபவம் ஹரத்வந்தர் த்வாந்தம் ஹயவதன ஹேஷா ஹலஹலக
प्राची संध्या काचिदंतर्निशायाः प्रज्ञा दृष्टे रंजन श्रीरपूर्वा वक्त्री वेदान् वातु मे वाजिवक्त्रा वागीशाक्या वासुदेवस्य मूर्तिः विशुद्ध विज्ञान गण स्वरूपं विज्ञान विश्राणन बद्ध दीक्षं दयानिधिं देह भृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये अपौरुषेयैरपि वाक्प्रपञ्चैः अद्यापि ते भूतिमदृष्टपारां सुवर्णहं मुग्धयिति त्वयैव कारुण्यतो नाथ कटाक्षणीयः दाक्षिण्य रम्या गिरिशस्य मूर्तिः देवी सरोजासन धर्मपत्नी व्यासादयोपिव्यपदेश्य वाचः स्फुरन्ति सर्वे तव शक्तिलेशैः मन्दो भविष्यन्नियतं विरिञ्चः वाचाम्नि देवञ्चित भागदेयः दैत्यापनीताण्डयैव भूयोऽपि अध्यापयिष्यो निगमान्न चेत्त्वं वितर्कडोलां व्यवधूय सत्त्वे बृहस्पतिं वर्तयसे यतस्त्वं तेनैव देवत्रिदशेश्वराणाम् अस्पृष्टडोलायितमादिराज्यम् अग्नौ समिद्धार्चिषि सप्ततन्तोः आतस्ति वान्मन्त्रमयं शरीरम् अखण्डसारैर्हविषां प्रदानैः आप्यायनं व्योम सदां विदत्से यन्मूलमीदृक् प्रतिभाति तत्त्वं यामूलमाम्नाय महाद्रुमाणां तत्त्वेन जानन्ति विशुद्धसत्त्वाः तामक्षरामक्षरमातृकान्ते अव्याकृताद्व्याकृतवाणसि त्वं नामानि रूपाणि च यानि पूर्वं शंसन्ति तेषां चरमां प्रतिष्ठां वागीश्वरत्वां त्वदुपज्ञवाचः मुग्धेन्दुनिष्यन्दविलोभनीयां मूर्तिं तवानन्दसुधाप्रसूतिं विपश्चितश्चेतसि भावयन्ते वेलामुदारामिव दुग्धसिन्धोः मनोगतं पश्यति यः सदा त्वं मनीषिणां मानसराजहंसं स्वयं पुरो भावविवादभाजः किं कुर्वते तस्य गिरो यतार्कम् अपि क्षणार्धं कलयन्ति ये त्वाम् आप्लावयन्तं विशदैर्मयूकैः वाचां प्रवाहैरणिवारितैस्ते मन्दाकिनी मन्दयितुं क्षमन्ते स्वामिन् भवद्यानसुधाभिषेकात् वहन्ति धन्याः पुलकानुबन्धम् अलक्षिते क्वापि निरूढमूलम् अङ्गेष्विवानन्दतुमङ्कुरन्तं स्वामिन् प्रतीचा हृदयेन धन्याः त्वद्यानचन्द्रोदयवर्धमानम् अमान्तमानन्दपयोधिमन्तः पयोभिरक्ष्णां परिवाहयन्ति स्वैराणुभावास्त्वदीनभावाः समृद्धवीर्यास्त्वदनुग्रहेण विपश्चितो नाथ तरन्ति मायां वैहारिकी मोहनपिञ्चिकान्ते प्राङ्निर्मितानां तपसां विपाकाः प्रत्यग्रणिश्रेयस सम्पदो मे समेधिशीरं स्तव पादपद्मे सङ्कल्पचिन्तामणयः प्रणामाः विलुप्तमूर्धन्यलिपिक्रमाणां सुरेन्द्रचूडापदलालितानां त्वदङ्घ्रिराजीवरजःकणानां भूयान् प्रसादो मयिनाथ भूयात् परिस्फुरन्नूपुरचित्रभानुप्रकाशनिर्दूततमोऽनुषङ्गां पदद्वयीन्ते परिचिन्महेन्तः प्रबोधराजीवविभातसन्ध्यां त्वत्किङ्करालं करणोचितानां त्वयैव कल्पान्तरपालितानां मञ्जुप्रणादं मणिनूपुरन्ते मञ्जूषिकां वेदगिरां प्रतिमः सञ्चिन्तयामि प्रतिपादशास्तान् सन्दुक्षयन्तं समयप्रदीपान् विज्ञानकल्पद्रुमपल्लवाभं व्याख्यानमुद्रा मधुरं करन्ते
चित्तेकरोमि स्फुरिताक्षमालं सव्येतरं नाथकरं त्वदीयं ज्ञानामृतोदञ्चन लम्पटानां लीलाघटीयन्त्रमिवाश्रितानां प्रबोधसिन्धोररुणैः प्रकाशैः प्रवालसङ्गातमिवोद्वहन्तं विभावये देव सपुस्तकन्ति वामङ्करं दक्षिणमाश्रितानां तमांसि भित्त्वा विशदैर्मयूकैः संप्रीणयन्तं विदुषश्चकोरान् निशामये त्वां नवपुण्डरीके शरद्गणे चन्द्रमिव स्फुरन्तं दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गाणुचराः कटाक्षाः स्रोतेषु पुंसाममृतं क्षरन्तीं सरस्वतीं संश्रितकामधेनुं विशेषवित्पारिषदेषु नाथ विदग्धगोष्ठी समरांगणेषु जिगीषतोमि कवितार्किकेन्द्रान् जिह्वाग्रसिंहासनमभ्युपेयाः त्वां चिन्तयन् त्वन्मयतां प्रपन्नः त्वामुद्गृणन् शब्दमयेन दाम्ना स्वामिन् समाजेषु समेदिशीय स्वच्छन्दवादाहवबद्धशूरः नानाविधानामगतिः कलानां न चापि तीर्थेषु कृतावतारः ध्रुवं तवानात परिग्रहायाः नवं नवं पात्रमहं दयायाः अकम्पनीयान्यपनीतिभेदैः अलङ्कृशीरन् हृदयं मदीयं शङ्काकलङ्कापगमोज्ज्वलानि तत्त्वानि सम्यञ्चि तव प्रसादात् व्याख्यामुद्रां करसरसिजैः पुस्तकं शङ्खचक्रे बिभ्रद्भिन्नस्फटिकरुचिरे पुण्डरीके निषण्णः अम्लानश्रीरमृतविशदैरंशुभिः प्लावयन्माम् आविर्भूयादनगमहिमा मानसे वागदीशः व्याख्यामुद्रां करसरसिजैः पुस्तकं शङ्खचक्रे बिभ्रद्भिन्नस्फटिकरुचिरे पुण्डरीके निषण्णः अम्लानश्रीरमृतविशदैरंशुभिः प्लावयन्माम् आविर्भूयादनगमहिमा मानसे वागदीशः वागर्थसिद्धिहेतोः पटतहयग्रीवः संस्तुतिं भक्त्या कवितार्किककेसरिणा वेङ्कटनाथेन विरचिता मेतां वागर्थसिद्धिहेतोः पटतहयग्रीवसंस्तुतिं भक्त्या कवितार्किककेसरिणा वेङ्कटनाथेन विरचिता मेतां कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः इति श्रीहयग्रीवस्तोत्रं समाप्तम् श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्।